சில்லரோட ஒர்க்கிங் பிரின்சிபலும் எவாப்ரேட்டர் அண்ட் கண்டென்சர் பற்றியும் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக பலூன் எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் மறக்காமல் கேளுங்க. ஃபர்ஸ்ட் எவாப்ரேஷன் மற்றும் கண்டென்சேஷன் பற்றி சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணின ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை ஃபுல்லாக வேப்பர் ஆகிற வரைக்கும் ஹீட் பண்ணலாம். ஹீட் பண்ணும்போது தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆவியாகி ஃபுல்லாக வேப்பராக மாறிடும். இப்போது இந்த பாத்திரத்துக்குள்ள வெறும் வேப்பர் மட்டும்தான் நல்லா சூடாக இருக்கும். தண்ணியை ஹீட் பண்ணி லிக்விட் ஸ்டேஜில் இருந்து வேப்பர் ஸ்டேஜ்க்கு சேஞ்ச் பண்ணுற இந்த ப்ராசஸ் தான் எவாப்பரேஷன். இப்போது இந்த பாத்திரத்துக்கு மேலே நல்ல கூலிங்கான தண்ணியை ஊற்றுவோம். அப்படி ஊற்றும்போது சூடாக இருக்கிற இந்த வேப்பர் எல்லாம் கூலிங் ஆகி மறுபடியும் தண்ணியாக சேஞ்ச் ஆகிடும். அதிக டெம்பரேச்சரில் இருக்கிற வேப்பரை கூலிங்கான தண்ணி மூலமாக கூல் பண்ணி லிக்விடாக சேஞ்ச் பண்ணுறது தான் கண்டென்சேஷன். இப்போது எவாப்பரேஷன் அண்ட் கண்டென்சேஷன்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததை எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு போகலாம். ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் தண்ணி எடுத்துக்கலாம். இந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்க்கு மேலே ஒரு பலூன் கட்டி வச்சிடலாம். இதே மாதிரி இன்னொரு எம்டி கோனிக்கல் ஃப்ளாஸ்க்கை எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் உள்ள பலூனையும் ஒரு கம்ப்ரெசர் மூலமாக இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிடலாம். இப்போது ஃபர்ஸ்ட் கோனிக்கல் ஃப்ளாஸ்கை ஹீட் பண்ணலாம். ஹீட் பண்ணும்போது இந்த வாட்டர் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆவியாகி வேப்பராக பலூனுக்குள்ளே போகும். இப்போது பலூனில் ப்ரெஷர் அதிகமாகும். இந்த பலூனில் உள்ள வேப்பர் எல்லாம் இந்த கம்ப்ரெசர் மூலமாக ரெண்டாவது பலூனுக்கு அனுப்பலாம். இப்படி அனுப்பும்போது ஃபர்ஸ்ட் பலூனில் ப்ரெஷர் கம்மியாகி ரெண்டாவது பலூனில் ப்ரெஷர் அதிகமாகும். இப்போது ரெண்டாவது பலூன் மேலே நல்ல கூலிங்கான தண்ணியை ஊற்றலாம். அப்படி ஊற்றும்போது இந்த வேப்பரெல்லாம் கூலிங் ஆகி தண்ணியாக மறுபடியும் சேஞ்ச் ஆகி இந்த ஃப்ளாஸ்குள்ளேயே விழும். இப்போது இந்த தண்ணியை ஒரு சின்ன டியூப் மூலமாக ஃபர்ஸ்ட் ஃப்ளாஸ்க்கு கனெக்ட் பண்ணி அனுப்பலாம். இது கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த கான்செப்ட் தான் சில்லரோட ஒர்க்கிங் பிரின்சிபல். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளாஸ்க்கும் பலூனும் தான் எவாப்பரேட்டர். ரெண்டாவது ஃப்ளாஸ்க்கும் பலூனும் தான் கண்டென்சர். இந்த டியூப்ல இருக்கிற வால்வ் தான் எக்ஸ்பான்ஷன் வால்வ். இது கம்ப்ரெசர். இதில் இருக்கிற தண்ணி தான் ரெஃப்ரிஜரண்ட். நம்ம ஏசியில் யூஸ் பண்ணக்கூடிய கேஸ் தான் ரெஃப்ரிஜரண்ட்னு சொல்கிறோம். இந்த நெருப்பு தான் ஏஹெச்யூலேருந்து வரக்கூடிய வாட்டர். ஏஹெச்யூலேருந்து வரக்கூடிய வாட்டர் ஹீட்டாக இருக்கும். இந்த ஹீட் எல்லாம் ரெஃப்ரிஜரண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதனால் ரெஃப்ரிஜரண்ட் எவாப்ரேட் ஆகி வேப்பர் ஆகிடும். வேப்பரான ரெஃப்ரிஜரண்ட் எல்லாம் கம்ப்ரெசர் மூலமாக கண்டென்சருக்கு வரும். இந்த கண்டென்சரில் கூலிங் டவர்லேருந்து வரக்கூடிய வாட்டர் மூலமாக ரெஃப்ரிஜரண்ட்டை கூல் பண்ணும்போது ரெஃப்ரிஜரண்ட் திரும்பவும் லிக்விடாக சேஞ்ச் ஆகிடும். லிக்விடாக சேஞ்ச் ஆன ரெஃப்ரிஜரண்ட் எக்ஸ்பான்ஷன் வால்வுக்கு வரும். இந்த எக்ஸ்பான்ஷன் வால்வ் எவாப்ரேட்டருக்கு எவ்வளவு ரெஃப்ரிஜரண்ட் தேவையோ அந்த அளவு மட்டும் ரெஃப்ரிஜரண்ட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும். இப்படி தான் சில்லர் வர்க் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு சில்லர் பற்றி புரிஞ்சிக்க உதவியாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கேளுங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.